ஒரு வயசான அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஐயா, நான் வந்து இந்த தகவல் நிகழ்ச்சியை தினமும் கேட்குறேன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னோ, எனக்கு சொந்தமாக ஒரு நல்ல வீடு இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு பணமும் இருக்குது, கணவரும் ரொம்ப நல்லவர், ரிட்டையர் ஆகி வீட்டில் தான் இருக்கிறார், பிள்ளைங்கள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தன் ஐஏஎஸ்ஸு, பணம்லாம் கூட நிறைய கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்படி இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டோம். அதைத்தான் நான் உங்களை கேட்குறேன், ஏன் அப்படி அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் நேரம் குழம்பி போயிட்டோம். இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட காட்டிக்காமல் கொஞ்சம் சாமர்த்தியமாக, ஏம்மா உங்கள் மனசில் நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அது நிறைவேறலை அப்படி தானே அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுகிறப்போ தானாக விஷயம் வெளியில் வந்தது. அதாவது அவங்க பிள்ளைங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதுனால அவசர அவசரமாக வந்து பார்த்துட்டு ஓடுறாங்களாம். ஆசையாக அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரமாவது என்கிட்ட பேசினா தானே என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஏக்கம். இந்த ஏக்கம் அந்த தாயின் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படி மகனுடைய அன்புக்காக மட்டுமே ஏங்குற தாய்மார்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். இதை நினைக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு நாடோடி கதை வந்து ஞாபகத்தில் வருது. அதாவது கடவுள் வந்து படைப்பு தொழிலில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாராம். மீன்களை படைச்சாராம், பறவைகளை படைச்சாராம், விலங்குகளை படைச்சாராம், அவருக்கு திருப்தி ஏற்படலை. அதுக்கப்புறம் மனிதர்களை படைச்சிருக்கிறார், அப்பவும் அவருக்கு மன நிறைவு ஏற்படலையா. கடைசியாக தன்னுடைய சக்தி முழுசையும் பயன்படுத்தி குறையே இல்லாத அளவுக்கு ஒரு படைப்பை உருவாக்கினாராம். அந்த உன்னதமான ஒரு படைப்பு அதுதான் பெண், அதாவது தாய். இப்படி உருவாக்கி எல்லாரையும் இந்த உலகத்தில் விட்டுவிட்டாராம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து தன்னுடைய தேவியை அழைச்சிக்கிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். தன்னுடைய குறையில்லாத படைப்பாகிய பெண்ணை பார்த்தாராம். ஏம்மா உனக்கு இன்னும் ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, அதையும் நிவர்த்தி பண்ணி விடுறேன் அப்படின்னாராம். அந்த அம்மா பார்த்துருக்காங்க, சுவாமி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறது ரெண்டு கை, என்னுடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த ரெண்டு கை பத்தலை, அதனால் இன்னும் ஒரு ரெண்டு கை கொடுத்தா தேவலை அப்படின்னாங்களாம். கடவுள் பார்த்தார், அதனால் என்ன அப்படியே செஞ்சு விடலாம், இதோ அதுக்கான வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு இப்போ நாலு கை ஆகிட்டுது. நாலு கையாலேயும் குழந்தைகளுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் திருப்தியாக திரும்பி போனார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து மறுபடியும் திரும்பி வந்தார். தேவியோட பெண்ணை பார்த்தார், இப்போ என்னம்மா சந்தோஷந்தானே அப்படின்னாராம். அதுக்கு அந்த அம்மா, சந்தோஷந்தான், இருந்தாலும் இப்போ எனக்கு இருக்கிற ரெண்டு காலும் போதலை, இன்னொரு ரெண்டு கால் இருந்தால் தேவலை, நிறைய ஓடி ஆடி பிள்ளைகளுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னாங்களாம். சரின்னு சொல்லி நாலு கால் இருக்கிறது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் கடவுள். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து தேவி சொன்னாங்க கடவுள்கிட்ட, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணினாலும் முழுமையான ஒரு படைப்பை உங்களால் உருவாக்க முடியாது, அப்படி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்படியா சொல்கிறேன், வா அந்த பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு புறப்பட்டு இங்கே வந்தாங்களாம். இங்கே வந்து பார்த்தா நாலு கால் நாலு கையோடு அந்த பொண்ணு ஒரு செவுத்தில் சாஞ்சி உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது. இப்போ தேவி அந்த பொண்ணை சுட்டி காட்டி கடவுள்கிட்ட கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கு கையை கொடுத்தீங்க, காலை கொடுத்தீங்க, சரி அந்த கண்ணீரையும் எதுக்காக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், கையை கொடுத்தது நான் தான், காலை கொடுத்தது நான் தான், ஆனால் அந்த கண்ணீரை கொடுத்தது நான் இல்லை, அதை கொடுத்தது அந்த அம்மாவோட பிள்ளைங்க அப்படின்னாராம். இன்றைக்கும் அப்படி தான், பல பிள்ளைங்க அவங்க அம்மாவுக்கு கண்ணீரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க தான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த காலத்து பிள்ளையாண்டான் ஒருத்தன், அவங்க அம்மாக்கிட்டேயும் நல்ல பிள்ளையாக நடந்துக்குவான், மனைவிக்கிட்டையும் நல்ல கணவனாக நடந்துக்குவான், ரொம்ப சாமர்த்தியம். ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏன்ப்பா உங்கள் அம்மாவும் உன் மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டா நீ எந்த பக்கம் அப்படின்னாங்களாம். வீட்டுக்கு வெளிப்பக்கம் அப்படின்னானான் அவன். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தான், ஏதோ ஒரு சின்ன அலுவலகத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ரொம்ப ஏழை, வர்ற கொஞ்சம் வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் தெரு வழியாக அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். தெருவில் ஒரு காசு கிடந்தது, அதை பார்த்துட்டான், அது குனிஞ்சு எடுத்தான். அது ஒரு பழங்கால காசு. அந்த காசு நடுவில் ஒரு துளை இருந்தது, அதாவது துளையிட்ட நாணயம், பழங்காலத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு நாணயம் அது.
துளையிட்ட நாணயம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது, அது அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இவன் கையில் அது கிடைச்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இனிமேல் என்னுடைய கஷ்டம்லாம் தீரப்போகுது, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும், நான் பணக்காரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை தன்னுடைய கோட்டு பையில் பத்திரமாக போட்டு வச்சுக்கிட்டான். அடிக்கடி அதை தொட்டு பார்த்துக்கிறது உண்டு, வெளியில் எடுக்க மாட்டான். இப்படியே கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, நிஜமாகவே அதிர்ஷ்டம் அவனை தேடி வர ஆரம்பிச்சுட்டுது. செல்வம் வந்து குவிஞ்சுது, பணம் பதவி புகழ் எல்லாம் வந்து சேர்ந்தது. சமூகத்தில் அவன் ஒரு பெரிய மனுஷன் ஆகிட்டான். எல்லாரும் அவனை பாராட்டினாங்க. அவன் எதை தொட்டாலும் வெற்றி, எல்லாம் அந்த காசோட மகிமை அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். தினமும் காலையில் அந்த கோட்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில் கிளம்புவான். புறப்படுறதுக்கு முன்னாடி கோட்டு பாக்கெட்டை தொட்டு பார்த்துக்குவான், உள்ளே காசு இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்குவான். அதுக்கப்புறம் தான் வெளியில் கிளம்புவான். இப்படியே பல வருஷம் ஓடி போச்சு. ஒரு நாள் அவனுக்கு அந்த ஆசை வந்துட்டுது, அதாவது அந்த துளையிட்ட நாணயத்தை எடுத்து கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு. காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ தன்னுடைய மனைவிகிட்ட சொன்னான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய அந்த நாணயத்தை இன்னைக்கு வெளியில் எடுத்து பார்க்க போகிறேன்னா. என்னத்துக்கு அது, இப்போ அதை பார்க்க வேணாமே அப்படின்னு மெதுவாக இழுத்தாங்க அந்த அம்மா. இல்லை இல்லை, நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு அவன் தன்னுடைய சட்டை பைக்குள்ள கையை விட்டான். உள்ளே இருந்த நாணயத்தை வெளியில் எடுத்தான், பார்த்தான். பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு, அந்த நாணயத்தில் துளையே இல்லை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப குழம்பி போயிட்டான். இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் தான் ஒரு நாள் உங்கள் கோட்டு ரொம்பவும் தூசியாக இருக்கேன்னு சொல்லி அதை ஜன்னலுக்கு வெளியில் உதறினேன். உள்ளே இருந்த அந்த காசு அப்போ எனக்கு தெரியாது, ஞாபகத்தில் இல்லை, அது தெருவில் விழுந்துட்டது போல இருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதுக்குள்ளே அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தமாக இருக்குமேங்கிறதுக்காக நான் தான் வேற ஒரு நாணயத்தை எடுத்து சட்டை பைக்குள்ளே வச்சுட்டேன் அப்படின்னு விவரத்தை சொன்னாங்க அந்த அம்மா. இது எப்போ நடந்ததுன்னு கேட்டான். உங்களுக்கு அந்த காசு கிடைச்சதே அன்றைக்கி மறுநாளே இது நடந்து போச்சு அப்படின்னாங்களாம். இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை, அதுதான் வேலை செஞ்சிருக்கு. இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னேற முடியாது. ஒருத்தன் சொன்னானா, நான் எப்போவுமே என்ன தான் சார் நம்புவேன், மற்றவங்கள நம்ப மாட்டேன். நேற்றுக்கு பாருங்கள், திடீர்னு 10 பேர் என்னை அடிக்க வந்துட்டாங்க, நான் ஒருத்தனாகவே அதை சமாளித்தேன் அப்படின்றான் ரொம்ப பெருமையாக. அது எப்படின்னு கேட்டாங்களாம், ஒரே ஓட்டமாக அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னானா. ஜெருசலேம் அங்கே உள்ள ஒரு தேவாலயம், அதில் உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு, அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போகிற சமயத்தில் அந்த பெட்டியில் காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களாக இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில் காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வரார். அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்தில் கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது, இயேசு உட்காந்துருக்கிறார், காணிக்கை பெட்டியில் காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையாக வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டுருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில் வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போகிறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார், ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில் நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போகிறத நீங்கள் கவனிச்சிங்க, இன்றைக்கி இந்த காணிக்கை பெட்டியில் ரொம்பவும் அதிகமாக காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார் ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமாக போட்டார் அப்படின்னார் ஒருத்தர். மூணாவதாக வந்தவர் தான் அதிகமாக போட்டார், நான் கவனித்தேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசியாக இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில் அதிகமாக காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, அந்த அம்மா ரொம்பவும் ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமாக காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கிறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார், நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா, வந்தாங்க
தன்னுடைய காசு பைய திறந்தாங்க, அப்படியே கொட்டினாங்க. அதில் இருந்தது ரெண்டே ரெண்டு காசுகள் தான். அந்த ரெண்டு காசும் காணிக்கை பெட்டியில் விழுந்துட்டுது. மற்றவங்கள்லாம் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில் போட்டாங்க. ஆனால் இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சுருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால் அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவில் அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையிறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பான் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியாக மதித்து அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதில் உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்தில் இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோலில் காலை வைக்க போகிறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன் அப்படின்னு நானா. அப்படின்னா அப்போவே நீ எனக்கு உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நானா. அவன், நான் டாக்டருக்கு உதவலாம்னு நினச்சிட்டேன் அப்படின்னா. இவன், அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா, இந்த புதருக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ரொம்ப வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. அந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டுது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்சம் நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கு மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலை வாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது. நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம்தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன். அது இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சு விட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்தில் தங்கியிருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம் சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார், கடவுளுக்கு காதோட காதாக ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது, அதுதான் சரி அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்குது, அது வேறு எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது, அங்கே போய் மறைஞ்சிங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான், அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற உண்மையை புரிஞ்சிக்காமல் வெளியில் எங்கேயோ அது இருக்கிறதாக நினச்சி வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சால் நாம் தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து வாழலாம்.
வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, இதை பாருங்கள் நம்ம பையன் எங்கே பணம் வச்சாலும் எடுத்து விட்றான் என்ன பண்ணுறதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம்தான், அங்கே பணத்தை வை திருட்டு போகாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க, அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு அவன் தொடவே மாட்டான், பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது, அதனால் உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார், மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்ததை விட மாடாக பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொன்னால் அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன், உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு அதனால் வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல, மாடாக பிறந்திருந்தால் இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாமல் வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னார் அலட்சியமாக. அதுக்கப்புறம்தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே. இப்போது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகு தான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது இந்த உலகத்தில் உள்ள முக்கியமான பிரச்சனைகள் ஆறு, அந்த ஆறு பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது, ஆனால் மனுஷன் அந்த ஆறு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த ஆறு பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதில்ல, ஆனால் மனிதனுக்கு வீடு தேவைப்படுது, இது ஒரு வித்தியாசம். இப்போ ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா ஆடை பிரச்சனை, ஒரு கோழியோ சேவலோ நாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு. சரி, இப்போ மூணாவது என்னென்னு பார்த்தா கல்வி பிரச்சனை, ஒரு பசுமாடு கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம், நீங்கள் அதுக்கிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க, என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம், அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு பிரச்சனை, வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னென்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை, எரும மாடு பசுமாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை, ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல, பணத்தை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை வந்து குளம்போடு பிறக்குது, அதனால் அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாமல் தெரியலாம். ஆடு வந்து உடம்பில் ரோமத்தோடு பிறக்குது, அதனால் அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா அவன்தான் ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறான், ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன், அவர் சொன்னார் இதுக்கு பதில், அவர் இதே கேள்வியை இயற்கைக்கிட்ட கேட்டாராம், இயற்கை பதில் சொல்லித்தான், வேறு யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்குறேன்னு, அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த ஆறு பிரச்சனை மட்டும் இல்லை, 6 கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம், அது கருவி என்ன தெரியுமா, அதுதான் ஆறாவது அறிவு, அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லித்தான். அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா இயற்கையை முதல்ல சரியாக புரிஞ்சுக்கணும், இயற்கையின் படைப்பையே நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லையா, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க, இப்போ நகரத்திலேருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான், அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், நகரத்து ஆள் சொன்னான், எவ்வளோ அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா, இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு, கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது,
பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்கிற கொம்பை எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரை புத்தியை தீட்டுறது? கத்தியை தீட்டுன்னு சொன்னால் ஒரு கருங்கல்ல கத்தியை தேய்க்கலாம், புத்தியை தீட்டுன்னு சொன்னால் எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானா, ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்கிறேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்றிருக்கான். அதோ பாரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான். ஏங்க பெரியவரை, இங்கேருந்து அதோ தெரியுதே அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான், என்னங்க நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லலை. உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான், இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாடினார். இவனுக்கு ஒன்றும் புரியல, மறுபடியும் திரும்பி நடந்தான். அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போது அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான். பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை, இதே பதில் அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரித்தார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்ப்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும், அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்போ சொல்கிறார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம், இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. புத்தியை தீட்டுறவங்கள்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாகிறாங்க, தீட்டாதவங்க கோமாளியாகிறாங்க, இதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால் அறிவு கூர்மைங்கிறது வேற. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது, நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோடய வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்குறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரே. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்குது, அதோட வயசு 40 அப்படின்னா உன் வயசு 20 தான் இருக்கணும் அப்படின்னார். அரை பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால் வாழ்க்கையில் அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம். சாலை ஓரமாக அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான், ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா.
உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல அதனால தான் அழுதுகிட்ருக்குறேன் அப்படின்னா, என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது, அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல வேலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜாக்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன் உன்னையும் கூப்பிட்றேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல வேலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறது அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான், சரி இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க, பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜாக்கிட்ட போகணும், ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும், ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, அதனால் வந்து புதையில விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜாக்கிட்டே இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும், உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கி தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது, நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும், உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம், சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும், என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது, முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது, அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸு கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார்.